ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூங்கால் கிச்சடி ஸோ பாசிப்பருப்பில் வந்து ஒரு கிச்சடி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது வந்து செவன் மந்த்ஸ்லேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேரட் ப்யூரி தனியாக கொடுப்போம் அதுக்கப்புறம் ரைஸ் கஞ்சி தனியாக கொடுப்போம் இப்போ வந்து மூங்காலும் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கிச்சடி ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாசி பருப்பு கிச்சடி செய்யறதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் பாசி பருப்பு வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நான் முழு பருப்பு வந்து நாங்களே உடச்சதுனால அதில் கொஞ்சம் தோல் எல்லாம் இருக்குது ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு குட்டி கேரட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு மஞ்சள் தூள் வந்து ஏழு மாதத்துலேருந்தே குழந்தைங்களோட ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சளி பிரச்சனை அதெல்லாம் இருக்காது ஸோ நெஞ்சு சளி எல்லாம் வராது ஸோ அதுக்காக வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் சால்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழந்தைக்கு எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த பாசி பருப்பு அதுக்கப்புறம் ரைஸ் ரெண்டையுமே வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் ரைஸ் ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்ஸ் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி கேரட் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம கம்மியான அளவு தான் வந்து அரிசியும் பருப்பும் போடுறோம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சால்ட் சால்ட் எப்பவுமே குழந்தைங்க எவ்வளோ சேர்த்துவீங்களோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வாட்டர் தண்ணி வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அப்ராக்சிமேட்டாக தான் நான் வந்து ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் அது எப்பவும் வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விடுங்க இப்போ வந்து நம்ம போட்ட எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் சரி எல்லாமே போட்டாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வந்து வச்சிட்றேன் இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் விட்டுருங்க அப்போ தான் நல்லா கொலை கொள்ளன்னு வரும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஊட்டுற மாதிரி வரும் இப்போ வந்து இந்த நாலு விசில் நான் விட்டேன் நாலு விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கும் இது வந்து டென் மந்த்ஸ் லெவன் மந்த்ஸ் அந்த டைம்லையெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கையில் வந்து அப்படியே மசிச்சு ஊட்டலாம் ஸோ குழந்தைங்க சாப்பிடுவாங்க இந்த கேரட் எல்லாம் கையிலேயே மசிச்சு கொடுக்கலாம் ஆனால் செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ்லாம் வந்து நம்ம பியூரி மாதிரி தான் வந்து கொடுத்தாகணும் ஸோ அந்த கேரட் எல்லாம் அவங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளெண்டருக்கு வந்து மாற்றிக்கலாம் ஸோ நார்மலாக நீங்கள் வந்து எதில் குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டை வந்து அரை கொடுப்பீங்களோ அதுக்கு மாத்திக்கோங்க இதை வந்து நான் பிளண்டருக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சுடுதண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் சால்ட் வந்து தேவையான அளவுக்கு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்காக ரெடி பண்ண மூங்கால் கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி டென் மந்த்ஸ் லெவன் மந்த்ஸ் பேபிக்குலாம் கையில் அப்படியே மஸ்ட்டு கொடுங்க அவங்க சாப்பிட்டு மென்று பழகட்டும் செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளண்டரில் வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இதே மாதிரி இன்னும் பேபி ஃபுட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்